ஓகே நான் ஒன் டைம் பார்க்கலாம் நல்லா இருக்கு. ஹரிஷ் கல்யாணம் சொல்லலாம், எம்எஸ் பாஸ்கரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர்லாம் நம்மளே ஸ்க்ரீன் குள்ளே போய் அடிச்சிடலாமா அப்படிங்கிற லெவலில் ஆக்டிங்கில் விட்டு மிரட்டியிருக்காரு. எதார்த்தமாக நடிக்கிறாங்க, நல்ல ஆக்டிங். நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் நார்மலாக இருக்குது, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக எமோஷன்ஸாக இருக்குது. கோவம் ஈகோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா நல்லா இருக்கலாம் நம்ம லைஃப்லேயும். ஆமாம் பண்ணியிருக்காங்க ப்ரோ, சூப்பராக இருக்குது, நல்ல கான்செப்ட். இப்போது இருக்க யங் ஜென்ரேஷனுக்கும் அந்த டிஃப்ரென்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா காமிச்சிருக்கேன். மியூசிக் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அவர் பார்க்கறதுனால நல்லாயிருக்கு. பார்க்கலாம், கொஞ்சம் வித்தியாசமான கதை. இது வரைக்கும் வராது படம் இது. இந்த பார்க்கிங் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. ஆனால் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் இன்னும் நல்லா நடிச்சுக்கிறாரு. எதார்த்தமாக நடிக்கிறதா, நல்லா ஆக்டிங், நல்லா ஆக்டிங், நல்லா ஆக்டிங், நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. ஓகே நான் ஒன் டைம் பார்க்கலாம், நல்லாயிருக்கு. அவர் நல்லா நடிச்சிருக்காரு ஜி. ஆ நல்லா நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும். சின்ன ஸ்டோரி தான், கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போன மாதிரி தெரியுது. நல்லா இருக்குது படம், படம் நல்லா இருக்கு. பார்க்கிங் சூப்பராக இருக்கு, நல்லா நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸில் எப்படின்னா ஒற்றுமையாக இருக்கணும், எதுக்கு நம்மளுக்கு இது அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, முடிச்சிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு சார். படம் நல்லா இருக்கு சார், பார்க்கிங் படம் நல்லா இருக்கு, நல்லா நினச்சிக்காரு, படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்கு. பார்க்கிங் படம் தான் பார்த்தோம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, சாங்கு எல்லாமே சென்டிமெண்ட் கதை தான், நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டாக இருக்கு, பார்க்கலாம். நல்லா எடுத்திருக்காரு, நல்லா இருக்காரு, இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கு, படம் பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா போகுது, அது நல்லா சென்டிமெண்ட்டாக கூட்டி போய் லாஸ்ட்டில் அப்பா பொண்ணுன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து அப்படியே ஒரு நல்ல உறவு கொண்டு வருது, நல்லா இருக்கு படம், இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம். ஆனால் பார்க்கிங் படம் வந்திருந்தோம், ரொம்ப அழகான படம். இப்போ உள்ள படங்களில், இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள், சின்ன படங்களில் இதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். ஹரிஷ் கல்யாணம் சொல்லலாம், எம்எஸ் பாஸ்கரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர்லாம் நம்மளே ஸ்க்ரீன் குள்ளே போய் அடிச்சிடலாமா அப்படிங்கிற லெவலில் ஆக்டிங்கில் விட்டு மிரட்டியிருக்காரு. ஒரு ரெண்டு மனுஷனுக்குள்ள ஈகோ பிரச்சனை வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவங்கள வந்து ஒரு கொடுரனாக மாற்றிட்டு போகுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக டைரக்டர் பண்ணியிருக்கிறாரு. சாம் சிஎஸோட பிஜிஎம்மு மியூசிக் எல்லாமே படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குண்ணா, சூப்பராக பண்ணியிருக்காரு. ராம்குமார் அண்ணனுக்கு வந்து இது முதல் படம், ரொம்ப அழகாக அவரோட மேக்கிங் வந்து ரொம்ப அழகாக, அவரோட ரைட்டிங்கை வந்து ரொம்ப நம்பியிருக்கிறாரு. இந்த சின்ன ஸ்கிரிப்டை வந்து இவ்வளோ பெரிய படமாக சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி அவரை நம்பி பணம் போட்டிருக்கிறாரில் தயாரிப்பாளர், அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லி ஆகணும். அந்த தயாரிப்பாளர் வச்ச நம்பிக்கைக்கு ஒரு நம்பிக்கையாக வந்து இவர் இந்த படத்தையும் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு ராம்குமார் சார். கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். முக்கியமாக சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லாருமே இந்த பார்க்கிங் பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே சென்னையில் இருக்கக்கூடிய கார் வச்சிருக்கிற பார்க்கிங் பிரச்சனையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த படம் வந்து ரொம்ப கனெக்டாக இருக்கும். சொல்லிட்டு 50 பேர் சொல்லிட்டு ப்ரோ, படம் நல்லா இருக்கு ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பிடிச்சது படத்தில்? படத்தில் அந்த ஃபேமிலி சாங் இருக்குல்ல, அந்த குழந்தை பிறந்து ஃபீல் பண்ணுறாங்க பற்றி, அந்த சாங் பிடிச்சிருக்கு. ஆமாம் நல்லா எடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வருது இல்லாது, 20 வருஷத்துக்கு 10 வருஷம் கழிச்சு வருது. இப்போதைக்கு அந்த ஜென்ரஸ் இப்போ ஜென்ரஸ் படம் பார்க்கணும், அவ்வளோதான். பேர் தெரியல, ஆனால் படம் நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எம்எஸ் பாஸ்கர் சாரோட ஆக்டிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து படத்தில். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ படத்தில், அதான் பயங்கரமாக பண்ணு. ஒரு ஈகோ கிளாஷ்னால எப்படி அந்த சீரியஸான மேட்டருக்குள்ளே போகிறாங்கன்றது ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு பிரதர். எம்எஸ் பாஸ்கர் சாரோட ஆக்டிங் பயங்கரமாக இருந்தது, படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு படம். அதான் நம்ம பார்க்கிங், நம்ம சென்னையில் நம்ம நிறைய இடத்துல நம்மளுக்கு பார்க்கிங் கூட இடம் இல்லை. ஸோ அது அந்த கான்செப்ட் தான், அது நல்லா கனெக்ட் ஆச்சு. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸாக போகுது, அது கனெக்ட் ஆகிறத விட படமாக பார்க்குறதுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா இருந்துச்சு. செம்மையா பண்ணிருக்கேன் ப்ரோ, இதுலயும் பயங்கரமா பண்ணிருக்காரு. செகண்ட் ஹாஃப்லாம் மாதிரி சீரியஸான சப்ஜெக்டா போயிட்டு இருக்கு, அவரோட ஆக்டிங் தான் அதுல கிரிப்னஸா கொண்டு போயிட்டு இருக்கு. பார்க்கிங் மட்டும் பத்தி பேசிக்கிறாங்களா, வேற ஏதாவது இன்னும் நிறைய பேசிக்கிறாங்க இல்ல? பார்க்கிங் தான் மெயின் கான்செப்ட், பட் ஆனா அது எவ்வளவு சீரியஸா அந்த எங்கேஜிங்கா கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரி கொண்டு போனாங்க. செகண்ட் ஹாஃப் இத பெட்டரா பண்ணிருக்கலாம்னு சொல்லுங்க. இல்லை ஓவராலாக படம் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, ஸ்லோன்னு சொல்ல முடியாது, நார்மலாக இருந்தது. கார் வந்ததுக்கப்புறம் தான் கதையை ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம் ஆமாம், கார் வந்ததுக்கப்புறம் தான் கதையை ஸ்டார்ட் ஆகும். மியூசிக்லாம் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் சாட்டிஸ்ஃபைடா இல்லை படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது?
கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நார்மல் கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸ் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக காமிக்க முடியுமோ அதை காமிச்சாங்க. பார்க்கிங்கில் பாதிக்கப்பட்டவங்க கனெக்ட் பண்ணிக்க முடியுமா? இந்த லெவலுக்கு இந்த செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போவாங்க ஃபைட்டில், அவங்க ரொம்ப அடிச்சுப்பாங்க. அந்த லெவலுக்கு போ பார்த்ததில்லை நான். ஆமாம் அந்த லெவலுக்கு ஃபேமிலியாக பார்க்கலாம். இல்லை லேக் பெருசாக அங்கே என்ன ஒரு நல்ல படம் ப்ரோ இது, குட் நல்ல எல்லாம் நல்லா.